நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் மாடித்தோட்ட ராஜா பேசுகிறேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து சின்ன ஒரு கட்டிங் வச்சாலே போதும், நிறையா வளர்ந்துடும். நாங்கள் வந்து ட்ரையில் தான் வச்சுருக்கோம். இந்த இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது, பொன்னாங்கண்ணி கீரை. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஆலோவேரா கத்தாழை. இதுவும் நாங்கள் நல்லா ஒரு கேனில் வச்சுருக்கோம், நல்லா வருது, நல்ல யூஸ் இது. அடுத்ததாக பார்க்குறது தன்னால் அதுவாகவே முளைச்ச ஒரு மணத்தக்காளி கீரை. இதை வந்து நாங்கள் அதில் நிறைய பழங்கள் இருக்கும், நல்லா சாப்பிட்லாம், வாய்ப்புண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து அன்னாச்சி பழம். இது நாங்கள் பழம் வாங்கிட்டு வந்து அந்த இதை வச்சுருக்கோம் வாளியில். அடுத்ததாக நம்ம பார்க்குற செடி வந்து கொத்தவரை. இது வந்து சின்ன செடியில் காய் வந்துடும், நல்லாயிருக்கும். நடுவில் இருக்கிறது வந்து உருளைக்கிழங்கு செடி. அடுத்ததாக நம்ம பார்க்குற செடி வந்து இது வந்து ஒரு பால் ட்ரையில் தான் வச்சுருக்கோம். புதினாவும் மல்லியும் வச்சுருக்கோம். புதினா இப்போ தான் நல்லா தளுத்துட்டுருக்குது, மல்லி வந்திருக்குது. இதுக்கு வந்து புண்ணாக்கு கரைசல் கொடுத்தா நல்லா செழிப்பாக வளருது. அது 15 நாளைக்கு ஒருக்கா கடலை புண்ணாக்கு கரைசல் நாங்கள் கொடுக்குறோம். அது உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக நாங்கள் போடுறோம். இது வந்து சாமந்தி பூ செடி. இது ஒரு சின்ன செடியாக தான் வச்சோம், இன்றைக்கி நல்லா பெருசாக வந்துருச்சு. இன்னும் பூக்களை பூ வந்ததும் உங்களுக்கு நான் அந்த இது காமிக்கிறோம். இது தான் நாங்கள் முதல்ல வாங்கின ரோஜா செடி. நர்சரியிலாம் போய் வாங்கலை, ரோட்டில் விற்றாங்க, 40 ரூபாய்க்கு வாங்கினது தான். இது இப்போ நாங்கள் கொடுக்குற அந்த கடலை புண்ணா கரைசல் நல்லா வளர்ச்சி வந்திருக்கு. இது வந்து மிளகாய் செடி. இது ஒரு பெயிண்ட் பாக்கெட்டில் தான் வச்சுருக்கோம். நம்ம அதிகமாக செலவு பண்ணாமல் இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பெருசாக பண்ணிக்கலாம் மாடித்தோட்டம். இது வந்து இருவாச்சி மல்லின்னு சொல்லி ஒரு மல்லி. இதுவும் டப்பில் தான் வச்சுருக்கோம். பூ நிறைய பூத்தது. இது வந்து பாகக்காய் செடி ஒன்று வச்சுருக்கோம். அது நல்லா வளர்ந்துருக்கு. கொடி வர இருந்தால் அதிலேயே ஒரு பந்தல் மாதிரி போட்டு படுத்தி விடலான் இருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செடி வந்து கொத்தவரங்காய் தான். இந்த மல்லி செடிகளையும் ஒரு 3 கொத்தவரங்காய் செடி வச்சுருக்கோம். அது காய்ச்சோன்னா அதை எடுத்துட்டு மல்லியை மட்டும் விட்டுடலான்ட்ருக்கோம். அடுத்தது வந்து இது வந்து ஒரு மண் சட்டியில் தான், வேஸ்ட்டாக இருந்த மண் சட்டியில் தான் வச்சுருக்கோம். டேபிள் ரோஸ் அது இன்னும் நிறைய தழுக்கலை. தழுத்துச்சுன்னா தழுத்து பூவெல்லாம் பூக்கிறப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது ஒரு டேபிள் ரோஸ் தான். பாட்டிலில் வந்து ஓட்டை சுற்றி ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். பூ பூத்தா அழகாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ரொம்ப அழகாக வரும். இது நல்லா பூ நிறைய பூக்கிறப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ரோஸு. இது பட்டன் ரோஸ். நிறையா சின்ன சின்ன குட்டி குட்டி ரோஸாக பூக்கும். மொட்டு இருக்குது, நாளைக்கு பூக்கும்னு நினைக்கிறேன். பூத்த பிறகு நாங்கள் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த மெயினாக மண் கலவை வந்து நல்லா மண் காற்றுள்ள மண்ணாக இருக்கணும், காற்று போகிற மாதிரி இருக்கணும். இது ஒரு ரோஸ் தான், பட்டன் ரோஸ் தான், கனகாம்பர கலரு. இதுவும் பூ அழகாக இருக்கும். பூத்த பிறகு நாங்கள் போடுறோம். அடுத்ததாக வந்து இது வந்து பைனாப்பிள் அன்னாச்சி செடி தான். இது ஒரு பெயிண்ட் பாக்கெட்டில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். சின்னதை வச்சாலே போதும், உங்களுக்கு ஒரு பெயிண்ட் பாக்கெட் வந்தாலே போதும், வச்சிடும் வந்துடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து மருதாணி செடி. இது ஒரு சாக்கு பையில் தான் வச்சுருக்கோம், ஏன்னா தொட்டி இல்லை, அதனால் இதில் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே வந்து சோளமும் ஒரு 4 சோளம் முளைக்க வச்சுருக்கோம். சோளம் நல்லா வருந்துட்டுருக்கு. அது காய்ச்சோன்னா அதையும் உங்களுக்கு போடுறோம் வீடியோவில். அடுத்ததாக பார்க்குறது நாங்கள் இப்போ வாங்கின ரோஜா செடி. இது வந்து ரெட் ரோஸு, ஊட்டி ரோஸு. இப்போ தான் தழுத்து வருது, வந்த பிறகு உங்களுக்கு போடுறோம் வீடியோ. இது அடுத்ததான் எல்லோ ரோஸ். இது எல்லோ ஊட்டி ரோஸ் தான், நல்லாயிருக்கும். பூ நல்லா பெரிய பூவாக இருக்கும். அதுவும் இப்போ தான் தழுத்து சின்ன சின்னதாக வருது. இது வந்து இதுவும் நாங்கள் எல்லாமே ரோட்டோரமாக வாங்கின ஒரு 40 ரூபா கொடுத்து வாங்கின செடிகள் தான். இது சாமந்தி செடி, நிறைய மொட்டுக்களோடு இருக்குது. இதை வச்சு இப்போ அதை பராமரிச்சிட்ருக்கோம். அதுலேயும் பூ வந்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போடுவோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது தன்னால் முளைச்ச கத்திரிக்காய். ரொம்ப நாள் ஆசை கத்திரிக்காய் செடி வளர்க்கணுன்னு. விதை நிறைய வாங்கலை, இருந்தாலும் இது வந்து தன்னால் வளர்ந்ததுனால
ஒரு இதை எடுத்து இந்த மண்பானையில் வச்சுருக்கோம். இது ரெண்டும் மிளகாய் செடி. இது ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கோம், பிளாஸ்டிக் தொட்டியில். பார்க்கலாம் எப்படி காய்க்குதுன்னு பார்ப்போம். நல்லா உரம் கொடுத்து இது பண்ணிட்டு வந்தாலே நல்லா காய்ப்பு வரும் மிளகாய் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இது வந்து கட்டிங் வளர்க்குறோம் பன்னீர் ரோஸுக்காக எடுத்துகிட்டு வந்து குச்சி வச்சுருக்கோம். அது மேலே இந்த மாதிரி ஆலய வர வச்சோம்னா அது ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்காக இந்த கத்தாழை வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.